குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய ஆப்பிள் பழங்களை இனி நம்ம ஊர்களிலும் விளைவிக்க முடியும் என்பதை நிரூபித்து அசத்தியுள்ளார் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண். அது தொடர்பான செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்தவர் வேங்கடபதி. வேளாண் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கனகாம்பர பூக்களில் 250க்கும் மேற்பட்ட ரகங்களை வேங்கடபதி கண்டுபிடித்துள்ளார். குறைவான காலத்தில் பலன் தரக்கூடிய சவுக்கு, கரும்பு போன்ற வகைகளை உருவாக்கியதற்காக வேங்கடபதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற பழமொழியை மெய்ப்பித்துள்ளார் வேங்கடபதியின் மகள் ஸ்ரீலக்ஷ்மி. நெய் மிளகாய், ஒரே செடியில் கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய் என 3 வகையான காய்கறிகளை விளைவித்து வியக்க வைத்துள்ளார். 2011 வந்து முதல்ல நெய் மிளகாய், நெய் மிளகாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம நெய் யூஸ் பண்ண முடியாது. அதன் காரணமாக இந்த கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்ம எப்படி நெய் ஃப்ளேவரை வந்து இயற்கையாக கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி, ஒரே ஒரு மிளகாய் வந்து எந்த ஒரு சமையலில் நம்ம பயன்படுத்தினாலும் அதில் வந்து நெய் மணம் கமழும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி, ஒரே செடியில் வந்து கத்திரி, அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய், இது மூணுத்தையும் ஒரே செடியில் வந்து உருவாக்கினோம். அதுக்கு என்னென்னா, இது மூணுமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது, அதாவது சொலனிஷியான்ற ஃபேமிலியை சேர்ந்ததுனால இது மூணுத்தையும் ஒட்டுக்கட்டி ஒரே செடியிலேருந்து இந்த 3 வித செடிகளையும் உருவாக்கணும். இது மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் போன்ற குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய ஆப்பிள் பழங்களை வெப்பம் மிகுந்த கடலோர பகுதிகளிலும் விளைவிக்க முடியும் என்பதை ஸ்ரீலக்ஷ்மி நிரூபித்து காட்டியுள்ளார். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் வந்து ஆப்பிள் வந்து நல்லாவே வளரும். நம்ம தமிழ்நாடு புதுவை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெப்ப மண்டலம், வெப்ப மண்டலத்தில் வந்து ஆப்பிள் விளையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணால் எல்லாத்தையுமே விளைவிக்க முடியும். அதோட கிட்டத்தட்ட 3 ஆண்டு முயற்சியில் தான் இந்த ஆப்பிளை வந்து விளைவிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான சாறு இருக்குது, அதிகமான டேஸ்ட் இருக்குது. சிம்லா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஆப்பிள் வந்து என்ன டேஸ்ட் வருதோ அதே டேஸ்ட் வந்து இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்களோட செலெக்ஷன் வெரைட்டி, எங்களோட டேர்மில் வந்து இதை செலெக்ஷன் வெரைட்டின்னு சொல்வோம். அவர் உருவாக்கி உள்ள ஆப்பிள் மரத்தை பொதுமக்கள் பார்வைக்காக புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நட திட்டமிட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் எழுதினார்.